ஹாய் friends, வெல்கம் to our சேனல் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு டெலிவரி ஆயிருச்சா ஜூன் டுவெண்ட்டி தான் தானே டேட் சொல்லியிருந்தீங்க அதுக்குள்ளே டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ அக்கறையாக வந்து கேட்டிருந்தீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்து நான் நாளைக்கு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு இருந்தேங்க ஏன்னா ஸோ அவ்வளோ டயர்டு சரி நாளைக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன் அந்த கமெண்ட் நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துடுச்சா அதான் கவலையாக இருக்கீங்களா எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் பரவாயில்ல அவங்களுக்கு பையன் பிறக்கிறதுக்கு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து பொங்கல் பிறந்த கவலைப்பட போகிறதெல்லாம் இல்லைங்க எனக்கு எந்த குழந்தனாலும் ஓகே தான் ஜஸ்ட்டு வந்து எல்லோரும் போல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் வயிற்றில் இருக்க குழந்தை என்ன அப்படின்னு சொல்லி அதே போல் எனக்கு ஒரு ஆசை ஸோ வந்து அதை கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி எந்த குழந்தைனாலும் எனக்கு ஓகே தான் உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் நடக்கிற எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் ஓகேங்களா சரி ஓகே என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த ஒன் வீக்காகவே வந்து பேக் பெயின் வந்து இருந்துச்சுங்க எனக்கு அந்த வீடியோ செக் அந்த செக்கப் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பேக் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆயில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து ஓவராக வந்து பேக் பெயின் வந்து வந்துருச்சு எப்பயும் வந்து நார்மலாக நைட் வந்து சுடுதண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு படுத்துனா எனக்கு தூங்கிடுவேன் பெயின் வந்து தெரியாது எனக்கு முந்தானே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜைனாவும் பேக் பெயினும் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு என்னால் நடக்க முடியல படுக்க முடியல கிட்டத்தட்ட டெலிவரி பெயின் மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் வயிறு மட்டும்தான் வலிக்கல எனக்கு அந்தளவுக்கு ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா இப்போ எட்டரை மாதம் தான் எனக்கு இருக்கு இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி ஆரம்பித்தாதான் ஒம்பது மாதம் மாதத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு ஒம்பது மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எனக்கு பயம் ஏன்னா முப்பத்தாறு வாரத்துக்கு அப்புறம் வந்து குழந்த பிறந்தாங்க அப்படின்னாதான் அது வந்து ஒரு முழுமையான ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னு சொல்ல முடியும் முப்பத்தாறு வாரத்துக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னா அது வந்து ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க குறை பிரசவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ அதனால எனக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க ஆல்ரெடி கொஞ்சம் நான் நிறைய பேர் வந்து கேட்டீங்க அண்ணா வந்து வந்துட்டாங்களா லாக்டவுன் வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களால வர முடியலைங்க பார்ட்ரு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க வரதுக்குள்ளேயே வந்து சடனாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க வர முடியல நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வேற இருந்தேன் ஏன்னா வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு நாள் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து அவங்க இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்களால வர முடியல பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேயே வேற இருந்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா சடனாக பெயின் வரவும் ரொம்ப பயந்துட்டேன் ராத்திரி ஃபுல்லாக வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க தூங்கவே இல்லை ராத்திரி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல குழந்த ஒரு வேளை வந்து டெலிவரி ச பிரசவத்தில் நடந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு விடிய விடிய வந்து தூங்காமல் சுத்திக்கிட்டே அலைஞ்சு நடக்க செய்ய படுக்க அப்படின்ட்டு இருந்தேன் சுடுதண்ணி வச்சு குளிச்சு பார்த்தாச்சு கஷாயம் வச்சும் குடிச்சிட்டேன் வலி நிற்கவே இல்லை ஒரு மூணு தடவை வந்து சுடுதண்ணியில் குளிச்சிருப்பேங்க அதே போல் மூணு நாலு தடவை கஷாயமும் குடிச்சிட்டேன் எதுக்குமே வந்து பெயின் வந்து கண்ட்ரோலே ஆகலை மிளகு விளக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்லங்க ஏன்னா இன்னும் நாள் நாள் இருக்கு இல்லைங்களா ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குலாம் நான் வந்து போகலை ஜஸ்ட் வந்து சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு கசாயம் குடிச்சு பார்த்தேன் எனக்கு வந்து நிக்கல பெயின் என்ன விடுஞ்சிருச்சு அப்புறம் பாப்பா வச்சுட்டு ஏன்னா அன்டைம்ல வந்து போக முடியாது கிராமம் இல்லைங்களா ஸோ வந்து அன்டைம்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் ரொம்ப பெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வயிறுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து குழந்தை அசைய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க வயிறு ஒரு மாதிரி இருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு வயிறும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிருச்சு பேபி மூமெண்ட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பயந்துட்டோம் சரி குற பிரசவம் ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம் அழுவ கூட வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே வந்து அப்புறம் காலையில் ஒரு பத்து மணி போல அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அவங்க வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆன டேட் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லவும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துட்டு அவங்களுமே வந்து குழந்தை தலை வந்து ஏழாவது மாதம் ஸ்கேன்லேயே வந்து திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து குழந்தை தலை திரும்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் அந்த பிவி பார்ப்பாங்க இல்லைங்களா கையை உள்ளே விட்டு ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்தாங்க ஹார்ட் பீட் வந்து குழந்தைக்கு நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்தாங்க எல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு குழந்த வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பெயின் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இது பனிக்கூடம் தண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க அதாவது வந்து ப்ரெக்னென்சி டைமில் சுகர் வரக்கூடிய அந்த சுகர் வந்து எனக்கு இருந்துச்சு ஆல்ரெடி ஸோ ரொம்ப ல ஒரு லெவலாக இருந்துச்சு எனக்கு அதனால் வந்து பனிக்கூடம் தண்ணியும் வந்து நாலு பாட்டாக வந்து பிரிப்பாங்க அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்னு இருக்கணும் எனக்கு வந்து ஆறைமுக்கா சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருந்தனால பேபி வந்து ஓவர் மூமெண்ட் பண்ணி பனிக்கூடம் தண்ணி அதிகமாக இருந்தால் வந்து பேபி கொஞ்சம் ஓவர் மூமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து பெயின் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் பெயின் நிற்கிறதுக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு டேப்லெட் கொடுத்தாங்க சின்னதாக பொடி மாத்திர மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் தாங்க கொடுத்தாங்க ரெண்டு தான் கொடுத்தாங்க ஒன்று வந்து போட சொன்னாங்க இன்னொன்று வந்து வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒன்று போட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி ஆயிடுச்சு அப்புறம் பெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு சுத்தமாக பேக் பெயினே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு உடம்பு அதுவும் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் போட்டு பெயின் சப்போஸ் உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா நீங்கள் ஜீக சிக் தான் போயாகணும் வேறு வழி இல்லை இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாங்க செக்அப் போயிட்ருக்கேன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸோ அவங்க வந்து அப்படி சொல்லவும் எனக்கு பயம் திரும்ப வந்து பயம் வந்துருச்சு ஏன்னா வந்துட்டு பெயின் நின்றுமா நிற்காதான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் டேப்லெட் போட்டு அப்புறம் ஈவினிங் வரைக்கும் பெயின் இருந்துச்சு நைட்டு கொண்டாந்து தூங்கி வந்திருக்கிமோ அப்புறம் வந்து பெயின் வந்து நின்றுச்சு எனக்கு அதனால் இந்த டேப்லெட் இன்னொரு டேப்லெட் நான் வந்து போடலை ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன் ஆனால் எனக்காக வந்து கமெண்ட் பண்ணி கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பாசமாக அக்கறையாக கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இவ்வளோதாங்க நடந்துச்சு அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்வி வந்து வந்துருச்சு ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் தயாராக இருந்துச்சு அதனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து டெலிவரி ஆயிடுச்சு இல்லை ஆயிடுச்சா இப்பயே வந்து டெலிவரி ஆகக்கூடாது ஏகப்பட்ட கமெண்ட்டு சரி இதுக்கு வெளியே விட்டு வச்சோம்னா என்னென்ன கமெண்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கவலைப்பட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ தான் வந்து சரி அவசாசமாக வந்து உட்காந்து வீடியோ உங்களுக்கு சரி உங்களுக்கு சொல்லி ஆகணுமே அப்புறம் வந்து எல்லாருமே கவலையாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ரெண்டு மூணு பேர் வந்து ஆல்ரெடி பண்ணவங்களே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர்த்துக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்க கோச்சிக்காய்ங்க நான் டேப்லெட் போட்டிருக்கிறதுக்கும் நல்லா தூங்கிட்டேன் எப்போயும் வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் இன்றைக்கி வந்து முடியல வெறும் ஹார்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் என்ன ரீசன் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன் நான் ஸோ வந்து கோச் கைங்க ஓகேங்களா ஏன்னா வந்து செம்ம டயர்டு இந்த மாத்திரை வந்து தூக்க மாத்திரை யால் என்ன மாத்திரைன்னு எனக்கு தெரியல போட்டதுக்களுக்கு அப்படி ஒரு தூக்கம் எனக்கு இல்லை நைட்டு தூங்காமல் இருந்தனால எனக்கு தூக்கம் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல இப்போ தான் கொஞ்சம் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்த பிறந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லுவேன் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் ஓகேங்களா நாளைக்கு வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம பழையவடிக்கு நம்மளுடைய ப்ரெக்னென்சி டிப்ஸ் இதெல்லாம் வந்து வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து உடம்பு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த டேப்லெட் எடுக்கவும் வந்து பெயின் எல்லாம் வந்து இல்லை ரிலீஃப் ஆகிட்டேன் இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நைட்டு தூங்காமல் இருந்தனால வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது டல்லாக இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி வந்து ஆகிட்டேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி ஓகே நாளைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்